வாழ்க்கையில அடிக்கடி தேவைப்படக்கூடிய சலாம் சொல்லுவதனுடைய ஒழுக்கங்கள் சம்பந்தமாக கவனிப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, லா தத்ஹுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. வீட்டுக்குள்ள போற நேரம் அவங்களோட அனுமதி எடுக்கணும், வீட்டார்களிடத்துல சலாம் சொல்லாம நீங்க உள்ளுக்கு போகவான். இது அந்த சலாம் பற்றிய ஒரு கட்டளை. இந்த சலாம் என்கிற வார்த்தை, இது வந்து அல்லாஹ்வுடைய பெயர். 99 திருநாமங்கள், அதுல ஒன்றுதான் இந்த சலாம் என்கிற வார்த்தை. இந்த சலாம் இது வந்து தஹய்யத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களுடைய காணிக்கையும் இந்த சலாம் தான். அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள், அவங்களும் இந்த சலாத்தை தான் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கின்றார்கள். அல்லாவும் சலாம், அவனுடைய பெயரும் சலாம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் போற நேரம் அல்லாஹு தாலா சலாமுன் கவுலம் மிர் ரப்பிர் ரஹீம், அல்லாஹு தாலாவும் சலாம் சொல்லுவான். இதுக்கு அர்த்தம், ஒரு அர்த்தம் சொல்லலாம், அது சாந்தி, சமாதானம், அமைதி, நிம்மதி, ஆரோக்கியம், இப்படி பல கருத்துக்கள் நிறைஞ்ச ஒரு வார்த்தை தான் சலாம். இந்த பல கருத்துக்கள் நிறைந்த இந்த ஒரு வார்த்தையைத்தான் அல்லாஹு தாலா ஒரு முஸ்லிம இன்னொரு முஸ்லிம் சந்திக்கிற நேரம் இதை சொல்லித்தான் அவங்கட உரையாடல்களை, பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸலாம் கபிலல் கலாம், பேச்ச தொடங்க முந்தி ஒருவருக்கொருவர் இந்த பிரார்த்தனை, இந்த துஆவை செய்து கொண்டு அவங்களோட பேச்சுக்களை ஆரம்பிங்க. என்றா அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வோட குடும்பம், அல் ஹல்கு குல்லுஹும் ஐயாதுல்லாஹ், எல்லா படைப்பினமும் அல்லாஹ்வோட குடும்பம். இங்கனக்கு நாங்க வித்தியாசப்பட்டிருக்கிற எங்கட உடம்பாலதான், இந்த உடம்பு தான் ஒவ்வொருத்தரோட உடம்பு, ஒவ்வொரு தாய்டேந்து உற்பத்தியாகி வந்தீங்க. ஆனா ரூகுகள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்துதான் வந்தீங்க. நாங்க ரூகுகளாக ஒன்றுபட்டிருக்கிறோம், உடம்புல அது வித்தியாசப்பட்டிருந்தாலும் ரூகுகள் ஒன்றுதான், இருந்தது ஒரு இடம், வந்திருக்கிறது ஒரு இடம் தான். உடம்பு தான் இது இடையில வந்த ஒரு சாமான். அப்ப ரூகுகளுடைய அந்த தொடர்பு எங்களுக்கு இடையில பின்னி பிணைஞ்சி இருக்கிறது. உடம்பால வேற, ரூஹால நாங்க ஒன்றுபட்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹு தாலா இந்த ரூகுகள் ஆலமுள்ள ரூவாகல ஒன்று சேர்ந்திருந்தது போல உலகத்திலையும் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள்ல அடிக்கடி ஒன்று சேர்றத அல்லாஹ் விரும்புறான். அஞ்சு நேர தொழுகைக்கு நாங்க உடம்பாலன்றத விட ரூஹால ஒன்று சேர்றோம். நான் பெருநாளுடைய தொழுகைகள், ஜனாசா தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை, வலிமா சாப்பாடு, நோயாளி விசாரிக்க போறது, சுகதுக்கங்கள், ஹஜ்ஜுடைய கட்டத்தில் நாங்க எல்லா இடத்துலையும் ஒன்று சேர்றோம். அப்ப ஒரு ஒரு இடத்துல ஒரு 10-40 பேர் ஒன்று சேர்ந்துட்டா அங்கினைக்கு ஒரு பெரியது, ஒரு பரக்கத் அந்த ஒன்று கூடல். ஹஜ்ஜுடைய கட்டங்கள் எங்களுக்கு எடுக்கலும் அங்கினைக்கு இருக்கிற பெரிய கிரவுட், அங்க அரபாவுடைய மைதானத்தில் ஒருத்தர் காலடி எடுத்து வச்சுட்டாருண்டா அவர்
என்ன அல்லாஹ் மன்னிப்பானா என்று சந்தேகிச்சாலும் அவர் முனாஃபிக் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா மன்னிப்பு நிச்சயம், எதால அந்த மண்ணுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற பரக்கத். அடுத்தது அந்த சேரக்கூடிய கிரவுட், ஒரு 40 பேருக்கு ஒரு நல்லவர், ஒரு நேசர், ஒரு அவுளியா இருக்கிறார். எனவே நல்லவங்க 4 பேர் பொருட்டால சேர்ந்திருக்கிற அவ்வளோ பேருக்கு மன்னிப்பு. ஏன் ஒரு ஜனாசா தொழுகையில கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 40 பேர் ஒரு ஜனாசால கலந்து இந்த மையத்துக்காக அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வஜபத், சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. ஒரு 40 பேர் சேர்ந்து நல்ல மன்று, 4 பேருக்கு நல்ல மன்றா, நாயனுக்கு நல்ல மன்று வாங்கலே. இத போல இன்னொரு ரிவாயத்துல ஒரு ஜனாசால 100 பேர் கலந்து 100 பேரும் அந்த மையத்துக்காக அல்லாட்ட ஷஃபாத் செய்யறாங்க, பரிந்துரை செய்கிறார்கள், அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகுதுன்னு சொல்லி. அப்ப என்ன செய்துண்டா, அந்த சேர்ற இடங்கள்ல இந்த சலாம், சலாம் என்ன செய்து, இதால நாங்க இன்றைக்கு ஒத்தருக்கொத்தர் இணைக்கப்பட்டிருக்கிறோம், பிணைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கட இணைப்புகளை உறுதி செய்து கொள்ளுகின்ற, எங்கட உயிர்களுக்கு இடையில் உண்டான அந்த இணைப்புகளை உறுதி செய்து எங்களுடைய அன்பையும் பாசத்தையும் வளர்த்தெடுக்கிறதுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு சாதனம் தான் இந்த சலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்து கொஞ்சத்துல அவங்களுக்கு தும்மல் உண்டு போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு யர்ஹமக்கல்லாஹ், இந்த அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வான் என்று அல்லாஹு தாலா சொன்னான். அதோடு அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், நீங்க போயிட்டு மலக்குமார்கள் அவங்கள போய் சந்திங்க. மலக்குமார்கள் இடத்துல போனாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அங்க போனதோட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொன்னாங்க. மலக்குமார்கள் வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னாங்க. அதோட அல்லாஹ்விடத்துல திரும்பி வாரான். வந்ததோடு அல்லாஹ் சொல்றான், ஹாதிஹி தஹியத்துக வ தஹியத்து பனீக பைனஹும், இந்த சலாம் இருக்கிறது இப்போ நீங்க பெற்றுக்கொண்ட இந்த சலாம், இது வந்து உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு இடையில பகிர்ந்து கொண்டு பரஸ்பரம் அன்பை வளர்த்து கொள்ளவும் உறுதிப்படுத்தவும். இந்த சலாம் உங்களோட உம்மத்துக்கு ஒரு காணிக்கையாக, உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு காணிக்கையாக அமையும் என்று சொல்லி அல்லாஹு தாலா அந்த இடத்துல சொல்றான். இது சலாம் என்கிறது சொர்க்கத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரியதொரு காணிக்கை. சொல்ல போனா சலாம் என்கிறது ஒரு துஆ, ஒரு துஆ. ஒத்தர காணக்கொல நாங்க அவருக்கு நல்லத விரும்பி வாய திறந்து துஆ செய்கிறோம். ஒரு முனாஃபிக், ஒரு முனாஃபிக் ஒரு விரோதிய கண்டு துஆ செய்ய சான்ஸ் இல்லை. கோபிச்சு கொண்ட ரெண்டு பேர் ஒத்தர ஒத்தர் சந்திக்கிறாங்க. நான் அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாட்டி எனக்கு விருப்பம் இல்லை, அவர் நல்லாய்க்கிறது. சலாம் சொன்னா நீங்க நல்லா இருங்கோ, நீங்க நிம்மதியா இருங்க, உங்களுக்கு அல்லாஹ் உதவி வரட்டும், நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும், உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கட்டும், பாதுகாப்பு கிடைக்கட்டும், இப்படி எத்தனையோ ஜாதிய ஒரு வார்த்தைக்குள்ள சொல்லி முடிக்கிறார். ஆனால் சந்தித்தவனை கண்டு நான் சலாம் சொல்ல விரும்பாட்டி எனக்கு விருப்பம் இல்ல, இவன் நல்லா இருக்கிறது, இவன் நாசமா போகட்டும் என்று அடுத்த சைத்தான் என்ற மனசுல. இறைவன் ஏவிய அந்த சலாம், ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த அந்த சலாம், இத நான் மற்றவங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்ல. அதனால இங்கனைக்கு எங்கட ஈமான்ல பிரச்சனை வரும். அடுத்தவர்களுக்கு நல்லதை விரும்பாத முஃமின், அடுத்தவங்க நல்லாய்க்கிறத விரும்பாதவன் எப்படி முஃமின் ஆகுவான்? எனவே இந்த சலாம் என்பது ஒரு துஆ. இது பல அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்குது. எங்களுக்கு தெரியாது ஒரு மனிதனை காண்ற நேரம் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை எங்களுக்கு புகுந்து பார்க்கலாம். அவர் 1000 பிரச்சனைகளோடு இருப்பார். அவரை கண்டதோட அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாங்க சொன்னா அதுல விளக்கம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க எந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களோ அதுல இருந்து அல்லாஹ் உங்களை கரை சேர்ப்பானாக. இது
நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், வீட்டுல இருந்து பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு வீட்டுக்கு போறதுக்கு இடையில ஒரு 10 பேர் 15 பேர் என்ன கண்டு உங்களோட பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றுவானாக, உங்களோட நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றுவானாக, உங்களோட நோய் கவலையில் இருக்கிறீங்க நோய் அல்லாஹ் குணப்படுத்துவானாக, கடன் தொல்லையில் இருக்கிறீங்க கடன் தொல்லையை அல்லாஹ் நிவர்த்தி செய்வானாக. இப்படி 10-40 பேர் கேட்கிற நேரம், ஜனாசால 40 பேர் எங்களுக்கு துவா செஞ்சா எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அங்க ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு 40 பேருடைய சலாம் எங்களுக்கு கிடைக்கும்டா, எங்களோட பிரச்சனை எல்லாம் தாங்கி பிடிக்காது. சலாத்துக்கு முன்னால, அல்லாஹ்வோட பேருக்கு முன்னால, இறைவன் தந்த அந்த மந்திரத்துக்கு முன்னால எங்களோட துனியாவில எந்த ஒன்றும் தாங்கி நிற்காது. நோய்களா, நொடிகளா, கடன்களா, பிரச்சனைகளா, மனப்பாரங்களா, கவலைகளா, கஷ்டங்களா, கரைச்சல்களா, அவ்வளவுக்கும் முடிவை கட்டி தகர்த்தொழிக்கும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ தான் இந்த சலாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருவார், வைஃபுக்கு ஆபரேஷன், 3 மணிக்கு எடுக்கிறாங்க, கவலையோட வருவார். அப்படி இவரை கண்டதோடு எங்களுக்கு தெரியுமா இவர் தான் வைஃபுக்கு ஆபரேஷன். இப்ப இவருக்கு சொல்ற சலாம் அவருடைய தேவைக்கு துவாவாக மாறும், பிரச்சனைக்கு பரிகாரமாக மாறும். ஒருத்தர் போறாரு, ஒரு பிரயாணம் போறாரு, ஒரு கடனாளியை சந்திச்சு அந்த கடனாளி கிட்ட என் கடனை நான் எடுத்துக்கொள்ளணும் என்று போறாரு, ஆனா அது கிடைக்குமா இல்லையா அல்லாஹு ஆலம். ஆனா போற வழியில எத்தனையோ பேர் இவரை கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களோட கடன் பிரச்சனையை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக, போற காரியம் கைகூட வைப்பானாக. இப்படி துஆ செய்யும் போது உண்மையிலே கிடைக்காமல் இருந்த கடனும், 4 பேருடைய துவா போகக்குல, பஸ்ல துவா, ரோட்ல துவா, பஸ் ஸ்டாண்ட்ல துவா, இறங்கினதோட துவா, காண்ற முஸ்லீம்கள் எல்லாம் கேட்கிற துவா, போறாரு லேசா சாதிச்சுட்டு வந்துருவார். ஏற்கனவே சாதிக்கிறதுக்கு இருக்கல்ல துவா, இந்த துவாவுடைய பலம், இதனுடைய சக்தி கலா கதிரையும் மாத்தி கொடுக்கும். அப்ப நாங்க இதை செய்யும் போது ஒரு உணர்வு பூர்வமாக சலாம் சொல்லும் போது இந்த வாய்க்கும் படாம சிலவங்க செல்றோம், தேவையோடு செய்யும். இது ஒரு இபாதத், இது ஒரு மனிதனுக்கு செய்கின்ற துஆ. இது வேண்டா வெறுப்போட வந்ததுக்கு போனதுக்கு இதை செய்யலாம். இது ஒரு இபாதத்தாக இது தொடங்குற அலிஃப்ல இருந்து அந்த முடிகிற மீம் வரைக்கும் அழகா ஒழுக்கமா தேவையோட மனசால மனசால நியத்து வச்சு ஏண்ட துஆ இவருக்கு கபூல் ஆகணும் என்கிற அந்த உணர்வு பூர்வமாக அந்த சலாத்தை நாங்க சொல்ல பலவி கொள்வோம். இந்த சலாம் எங்களுக்கு தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற அந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபையில ஒருத்தர் வந்தார் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 இன்னொருத்தர் வந்தார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ரசூலுல்லாஹ் 20 இன்னொருத்தர் வந்தார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்து என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 சொன்னார். சலாம் என்கிற வார்த்தையோட அந்த ரஹ்மத்தையும் பரக்கத்தையும், சலாம் உண்டாலே பெரிய வார்த்தை, அதுல அந்த சலாமும் உங்களுக்கு உண்டாகட்டும், அல்லாட ரஹமத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும், அல்லாட பரக்கத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லிட்டா அந்த வார்த்தைகள் சலாமோட கூட கூட அல்லாஹு தாலா நன்மைகளையும் கூடுதலா கொடுக்கற. ஏண்டா இந்த சலாம் எங்கிறது அடுத்தவங்களுக்கு நாங்க கேட்கிற துஆ, ஒரு துவா கேட்டா 10 அந்த துவாவை நீங்க 2 20 அந்த துவாவை நீங்க 3 30. ஒரு மூமினை தவிர யாருக்கும் இந்த அடுத்தவங்களுக்கு துஆ செய்கின்ற இந்த பண்பு, மனசால கேட்கிற இந்த பண்பு, உள்ளத்தால வருகின்ற இந்த துஆ ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் இது பாக்கியம் கடன், சாத்தியம் இல்லை. எனவே இந்த சலாம் அப்ப பதில் சொல்றவங்களும் அதே மாதிரி, வஅலைக்கும் அஸ்ஸலாம் 10 வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் 20 வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அது 30. சலாத்தை தெளிவாக சொல்லும். அடிக்கடி சந்திக்கின்ற போது சலாம் சொல்றது, இடையிடையே சந்திக்கின்ற போது கை கொடுத்து முசாஃபஹா கைலாக செய்து கொள்றது, பயணங்கள் நீண்ட பயணங்கள் இருந்து வாரோம் அல்லது நீண்ட இடைவெளிக்கு பின்னால சந்திக்கிறோம் அங்க கட்டி அணைச்சி மானக்கா செய்து கொள்றோம். இவைகள் அதாவது நெஞ்சும் நெஞ்சும் அப்படி ஆற தழுவி கட்டி தழுவி நாங்க ஒரு மூமின் நெஞ்ச எங்கட நெஞ்சோட அப்படி இணைக்கிறோம், எங்கட கழுத்து அவரோட கழுத்தோட இணைக்கிறோம், அப்படி கட்டி அணைக்கிறோம் அவரை.
இது முனாஃபிக்கு சாத்தியம் இல்லை. மற்றவங்களுக்கு நல்லதை விரும்பாதவங்களுக்கு இது சாத்தியப்படாது. இந்த அமல் வேண்டா வெறுப்போடு நடந்து கொள்வார்கள். எனவே இது ஒன்றையும் நாங்கள் இப்படி கட்டி தழுவி ஆற தழுவி செய்கின்ற போது அல்லாஹ் நன்மைகளையும் மன்னிப்பையும் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறான். ஹதீஸ்லையும் வந்திருக்கிறது, மாமின் முஸ்லிமேன் யல்தகியான் ஃபயதஸாஃபஹான் இல்லா உஃபிர லஹுமா கப்ல அன் யதஃபர்ரகா. ரெண்டு முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றனர், கைகொடுத்து முசாஃபஹா செய்து கொள்கின்றார்கள். அந்த ரெண்டு பேரும் கைய கலட்டி பிரிஞ்சு கொள்ள முன்னால அந்த ரெண்டு பேருடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, மரத்திலிருந்து காய்ந்த இலைகள் உதிர்வது போன்று ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின் மனதார மனசால வாழ்த்தி சலாம் சொல்லி கை கொடுத்து ஒரு துஆ செய்கின்றார், மற்றவர்களுக்கு நல்லதை நாடுறார். இவருங்க பிரிய முன்னுக்கு மரத்தினுடைய இலைகள் உதிர்வது போன்று அவருடைய ரெண்டு பேருடைய பாவங்களும் உதிர்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹஜ்ஜுடைய கட்டத்திலையும் நிறைய பேர் இப்ப எங்களுக்கு ஒரு இலங்கையில மாஷா அல்லாஹ் யாரும் யாரையும் முஸ்லீம் என்று கண்டுட்டா சலாம் சொல்ற பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனா ஹஜ்ஜில உம்ரால எங்களுக்கு தெரியாத ஒரு அந்நிய நாட்டுக்காரன நாங்க பாக்குறது சோமபாலைய பாக்குற மாதிரி, பண்டாவை பாக்குற மாதிரி தான் நாங்க பாக்குறோம். சலாம்ன்றது வராது. முன்னுக்கு கண்டாலும் சலாம் இல்லை. ஏன்னா அவர் அந்நிய நாடுங்கிறதுனால அந்நியவனை பாக்குற மாதிரி பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. நன்மைகள் நிறைய செய்யப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர எந்த கூலியும் கிடையாது. ஹஜ்ஜிக்கு போயிட்டு ஹஜ்ஜி மட்டும் இல்ல, வேற நிறைய நன்மைகளையும் செய்து கொள்ளும். அப்படி நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜி சொர்க்கத்தை தவிர எந்த கூலியும் இல்ல. சஹாபாக்கள் விளங்க ஆசைப்பட்டாங்க, ஹஜ்ஜில போயிட்டு நாங்க செய்யக்கூடிய நன்மைகள் என்ன, மா பிர்ருல் ஹஜ் ஹஜ்ஜுடைய நன்மைகள் என்ன கேட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இத்ஆமு தஆம் நிறைய சதகாக்கள் செய்யுங்க, உணவளிங்க, ஏழைகளை கவனிங்க, இஃஷாஉ ஸலாம் சலாம் அடிக்கடி சலாத்தை பரத்து அடிக்கடி சலாத்தை பரத்து. இந்தோனேசியா மக்கள் பக்கத்துல தொழுதா சலாம் கொடுத்ததோட இங்காலையும் கை கொடுப்பாரு அங்காலையும் கை கொடுப்பாரு. இது அந்த பிரயாணத்துல அந்த மக்கள்கிட்ட காணக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். ஆனா நாங்க பொதுவா தெரிஞ்சவங்களை கண்டா தான் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹதீஸ்ல வந்திக்கு அஃப்சுஸ்ஸலாம் அலா மன் அரஃப்த உமல்லம் தாரிஃப், தெரிஞ்சவங்களுக்கும் சலாம் சொல்லணும், தெரியாத முஸ்லிம்களுக்கும் சலாம் சொல்லணும். சலாத்தில் இந்த பாகுபாடு இருக்கப்படாது. ஏன், ஒரு துவா யாருக்கு கேட்டா என்ன, ஒரு நல்லது நடந்துட்டு போகட்டே, ஏன் துவா அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டா அவருக்கு ஒரு நல்லது நடந்துட்டு போயிடும். இது ஹஜ்ஜுடைய நன்மைகள்ல சொன்னாங்க. அடுத்தது லீனுல் கலாம் பேச்சு, சொஃப்டான பேச்சு, அன்பான பேச்சு, இரக்கமான பேச்சு, இது ஹஜ்ஜுடைய நன்மைகளை சேர்ந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அப்ப சலாம் என்கிற இந்த வார்த்தையை நாங்க அடுத்தவங்களுக்கு துஆவாக செய்கின்ற நேரம் எங்கட மனசுல ஈக்கிற பொறாம உணர்வு நீங்கிரு. அடுத்தவங்களை பத்தி பொறாமப்படுற உணர்வு, நான் தானே துவா செய்யறேன், நல்லா இருந்து துவா செய்யறேன், மனசுல எங்க அவரை பத்தி பொறாம வரப்போகுது. தீய எண்ணங்கள், அவரை பத்தி உள்ள கெட்ட எண்ணங்கள் மனசுல இது தொலைஞ்சு போயிரு. துவா செய்யற வாய், துவா செய்யற வாய், இன்றைக்கு விருப்பம் இல்லாட்டியும் நாளைக்கு விருப்பம் இல்லாட்டியும் நான் தொடர்ந்து ஒன்றே செஞ்சு கொண்டிருக்கும் போது எனக்கு அடுத்தவர்கள் பற்றிய தப்பெண்ணங்கள், தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், வஞ்சகங்கள், பொறாம எல்லாம் நீங்கி போயிரும் சலாம் சொல்றதுனால. என் துஆ எல்லாத்துக்கும் மேல அந்த துஆவை கபூல் செய்ய அல்லாஹ் இருக்கிறான். அவன் கபூல் செஞ்சுட்டா நாங்க எங்கட உள்ளம் பரிசுத்தம் அடைஞ்சிடும். அப்ப உள்ளத்தினுடைய பரிசுத்தத்துக்காக தரப்பட்ட மிகப்பெரியதொரு ஆயுதமும் அமலும் தான் இந்த துஆ. அப்ப மற்றவங்களின் நலம் நன்மைக்காக நாங்க துவா செய்யற நேரம் அவங்களுக்கு கெட்டதை நாங்க விரும்ப மாட்டோம். உங்களுக்கு நல்லது நடக்கட்டும், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும், உங்களுக்கு உயர்வு கிடைக்கட்டும், அல்லாட இறக்கம் உங்களுக்கு கிடைக்கட்டும், அல்லாட பறக்கத்தை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று வாய் திறந்து துவா செய்யற நாங்க அவருக்கு கெட்டது செய்ய நினைப்போமா? தீங்குகள் நிச்சயமாக எங்கட மனசுல வராது. அப்ப சந்திக்கும் போதெல்லாம் நாங்க ஒரு முஸ்லீம சந்திக்கும் போதெல்லாம் என்ன செய்யும், இந்த சலாத்தை கொண்டு எங்கட உறவுகளை நாங்க பலப்படுத்துவோம்டா.
எல்லா விரோதம் குரோதம் கோபதாபம் எல்லாம் நீங்கிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க சொர்க்கம் போகணும்டா, சொர்க்கம் போகணும்டா, ஒத்தருக்கொத்தர் முஹப்பத் ஆகும், ஒத்தருக்கொத்தர் முஹப்பத் ஆகணும், சொர்க்கம் போகணும்டா. உடம்பு மட்டுமில்ல, உள்ளத்தால நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லதை நாடணும், அப்பதான் நீங்க சொர்க்கம் போவீங்க. இப்ப அடுத்தது சொல்றாங்க, அலா அதுல்லுக்கும் பிஷைன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபுதும் ஃபீமா பைனக்கும். அடுத்தது சொல்றாங்க, சொர்க்கம் போக உள்ளங்கள் இணையோனும், உள்ளங்களை இணைக்கக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா, அதை நீங்கள் செய்தால் உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றுபடுத்துவான். உள்ளங்கள் ஒன்றுபடுகின்ற போது நீங்கள் சுவர்க்கத்துக்கு தகுதியுள்ளவர்களாக மாறுவீர்கள். மற்றவங்களுக்கு கெட்டதை நாடுறது, மற்றவங்களோட பொறாம உணர்வு, குரோதம், வஞ்சகம், வைராக்கியம், பழிவாங்கும் உணர்வுகள் உள்ளத்துல இருந்தா நிச்சயமா இந்த கெட்ட இந்த மனசோட அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டார். கெட்ட மனமுடையவர் அந்த பரிசுத்தமான இடத்துக்கு தகுதி இல்லாதவர். எனவே இந்த உள்ளத்தை கெட்ட சிந்தனைகளிலிருந்து பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு தேவையை ரசூலுல்லாஹ் சலாத்துல வச்சிருக்கிறார். சலாத்தை சொல்லுங்கோ, உள்ளங்கள் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு, இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம், காண்ற நேரம் எல்லாம் வித்தியாசம் இல்லாமல் உள்ளத்தால அடி மனசால துஆவாக நல்லதை விரும்பி சலாத்தை சொல்லுங்கோ, அல்லாஹ் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவான், உள்ளங்கள் இணையும், சொர்க்கத்துக்கு தகுதி உள்ளவங்களாக மாறுவீங்க என்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இப்ப எதை அடிக்கடி பேசுறோம் அதுதான் எங்களோட வாழ்க்கை ஆகுற, பேசி 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 பேசியே அப்படி பழகி. இதே மாதிரி சலாம் சொல்லி 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 எங்கட வாழ்க்கைக்கு வந்துரும், வாழ்க்கைக்கு வந்துரும். நல்லத மற்றவர்களுக்கு நாடி விருப்பம் இல்லாட்டியும் 10 தடவை 15 தடவை ஒரு மாசத்துக்கு எங்கட எதிரிய காணும் போதும் நீங்க நல்லா இருக்கணும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யணும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யணும் துவா கேட்டா அது எங்கட வாழ்க்கைய மாறிடும். செஞ்சு செஞ்சு விருப்பம் இல்லாட்டியும் செஞ்சுட்டீங்க கூட பழக்கத்துல வந்துடும், பழக்கம் வழக்கமாகி வாழ்க்கையாக மாறிடும். எங்க உள்ள பரிசுத்தத்துக்கு அது ஒரு காரணமாக அமையும். அப்ப ஒத்தருக்கொத்தர் நல்லத நாடுறது, நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் சொல்றது எல்லாம் அது ஈமானுடைய அடையாளம். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கான அடையாளம். அப்ப இந்த சலாம் தொடங்குறது சுன்னத், ஆனா இதுக்கு பதில் சொல்றது வாஜிப். பதில் சொல்றது வாஜிப். சலாத்தை சொல்லிட்டேன் ஆனா அடுத்த சைட்ல பதில் வரல, அவர் வாஜிப விட்டுட்டார், வாஜிப விட்ட குற்றவாளியாக அவர் மாறுவார். கடிதத்துல வருகுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று, பதில் சொல்றது வாஜிப். மெசேஜில் வருகுது அஸ்ஸலாமு அலைக்கும், வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்றது கட்டாயம். எங்களுக்கு ஒருத்தர் சொல்றாரு, உங்களோட வாப்பாக்கு என்ற சலாத்தை சொல்லிருங்கன்னு சொல்றாரு. சரி என்று போறேன், இப்ப இந்த சலாத்தை எத்தி வைக்கிறது வாஜிப். எத்தி வைக்காட்டி ஒரு வாஜிப விட்ட குற்றம் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நினைவிருந்தா சொல்றேன்டா, மறந்தாலும் தப்பிடுவாரு. சரின்னு பெரிய மதிப்பை போனாரு, சொல்ல மறந்துட்டார், இவர் குற்றவாளி, வாஜிப விட்டுட்டார். அதனால இதுகள்ல நாங்க சலாம் விஷயத்துல கவனம் செலுத்தணும். தொழுகையிலையும் சலாம் கொடுக்கிற ஒரு முறையொண்டி, தொழுகைக்குள்ளேயும் சலாத் அல்லாஹ் வச்சிருக்கார். வலது பக்கம் சலாம் கொடுக்கிற நேரம் நாங்க என்ன மனசுல வரணும், தொழுது முடிஞ்சு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிக்கிற நேரம் மற்றவர்களுக்கு ஒரு நியத்தை வச்சுக்கொள்ளணும். இந்த வலது பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் இந்த துவாவை நான் செய்கிறேன். வலது பக்கம் இருக்கிற அவ்வளோ பேரும் நல்லாய்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. யா அல்லாஹ், என்ற வலது பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் நீ ரஹமத் செய், வலது பக்கம் இருக்கிற எல்லார்த்த கஷ்டங்களையும் போக்கிடு, வலது பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்துடு. மூமின்கள், மலக்குமார்கள், ஜின்கள் அவ்வளோ பேரும் நியத்து வச்சுக்கொள்ளணும் சலாம் கொடுக்க கொலை. இடது பக்கம் சலாம் கொடுக்க கொலையா அல்லா, என் இட கை பக்கம் மீக்கிற அவ்வளோ பேரை மன்னிச்சிடியா அல்லா, அவ்வளோ பேருக்கு மிரக்கம் காட்டு, பரக்கத்து செய் என்று இந்த துவாவை தொழு கொலை அவ்வளோ பேருக்கும் சலாச்சு. எவ்வளோ பெரியதோ ஒரு ஒரு அன்ப உறவு அல்லாஹுத்தாலா தொழுக முடிகிற நேரம் அடுத்தவங்களுக்கு நல்லதை நாடும். சுயநலம் செல்ஃபிஷ் இஸ்லாத்தில் இல்லை, இஸ்லாம் விரும்பாது, அது ஈமானுக்கு அழகில்லை.
எப்பயுமே அடுத்தவங்களுக்கு நல்லதை நாடக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்கணும். அந்த அடிப்படையில தொழுது முடிஞ்சாலும் சலாம், வீட்டுக்குள்ள போகலையும் சலாம். மனைவி மக்களுக்கும் நாங்க நல்லதுக்கு துவா செய்யும். உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய. பெத்த புள்ளைக்கு, மனைவிக்கு, தாய்க்கு, தகப்பனுக்கு, வீட்டுக்குள்ள அங்கேயும் இந்த துவாவோட தான் ஒரு மோமின் உள்ளுக்கு போகணும். ஒரு முஸ்லீமை சந்திச்சாலும் அங்கேயும் சலாம். மிம்பர்ல ஏறினாலும் ஹசரத் அவ்வளோ பேருக்கும் நீங்க நல்லா இருங்கோ, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அல்லாஹ் உங்களை வீணாக்கிறவான. இப்படி சொல்லாட்டி வேலையும் இல்லை. அடுத்தவங்களுக்கு நல்லதை விரும்பாத ஒரு ஹதீப் அங்கேயும் பிரயோசனம் இல்லை, அங்கேயும் சலாம். இது போல கபருக்கு போனா, மையவாடிக்கு போனா அங்க சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன், மூமின்களுடைய கபர்களில் வசிப்பவர்களே, மூமீனானவர்களே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு வேதனை இல்லாமணும், உங்களோட கபூர்ல வெளிச்சம் வரணும், அல்லாஹ் உங்களை கபூர்ல இருந்து சொர்க்கத்துக்கு டிரான்ஸ்பர் ஆக்கிடணும், நீங்க இங்க வேதனைப்படக்கூடாது, அல்லாட ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான். போனதோட கபூருக்கு போறதோட கேட்கிற துவா சுப்ஹானல்லாஹ். ஒரு மூமின் என்றைக்கும் சுயநலவாதியாக இருக்க இயலாது. எனவேதான் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு துஆ தான் இந்த சலாம். இந்த சலாத்துக்கு ஒரு டைம் உண்டு இல்ல, அடுத்தடுத்த அமைப்புகள்ல பாக்குறோம். காலையில் ஒன்று, பகலைக்கு ஒன்று, ராவைக்கு இன்னொன்று, தூங்கக்கோள் ஒன்று, இங்க எல்லாம் சலாம் தான். இரவு பகல் எல்லா நேரத்திலையும் அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லா நேரத்திலையும் எல்லார்த்தையும், ஆம்பளைய கண்டாலும், சின்ன பிள்ளைய கண்டாலும், முஸ்லீமை கண்டாலும், விரோதிய கண்டாலும், எல்லார்த்தையும் சலாம். கோபிச்சவங்களை ஒத்துமப்படுத்துறதுக்கும் துவாவோடு தான் ஆரம்பிக்கும். கோபம்ன்ற கொல எந்த மனசில் அவரை பத்திக்கும், அவரோட மனசில் என்ன பத்திக்கும், பிச்சு தின்ன கோபமாயிக்கும், வெட்டி தின்ன கோபமாயிக்கும். சலாம், நீங்க நல்லா இருக்கோ, அவரும் நீங்களும் நல்லா இருக்கோ. துவா, இது ஆழமான துவா, இதுக்கு அர்த்தம் எழுதி முடிக்கலாம். அவ்வளவு துவாவை ஒத்த வார்த்தையில சுருக்கமா, நீங்க நல்லா இருக்கணும்டா, எங்க கோபிக்க மனம் வரும். கோபிச்சவங்களை ஒத்துமப்படுத்துறதுக்கும் சலாம் தான். எனவே பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு முன்னால ஒத்தர் வாராரு, அல்லது ஒரு சின்ன கூட்டம், இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சின்னவங்க சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்துக்கு சலாத்தை ஆரம்பிப்பாங்க. இப்ப நான் சலாம் சொல்லிட்டா சபையில் உள்ளவங்க எல்லாரும் பதில் சொல்றது சுன்னத், ஒருத்தர் சரி சொன்னா அவ்வளவு பேரும் தப்பி. ஆனா பதில் சொன்னவருக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்கும். அடுத்தது சின்னவங்க பெரியவங்களுக்கு சலாம் சொல்றதுல முந்தி கொள்றது சுன்னத்து. வாகனத்துல போறவங்க நடந்து போறவங்களுக்கு சலாத்தை முந்தி கொள்றது சுன்னத்து. இதுல இன்னொன்று, சஹாபாக்கள்கிட்ட இந்த ஒரு நல்ல பழக்கம் எங்கள்கிட்ட அது இல்லை, எங்கள்கிட்ட அது இல்லை, அடியோட இல்லைன்னு சொல்லுவோம். ரெண்டு பேர் நாங்க பை திட்டிக்கிறோம், ரெண்டு பேர் பை திட்டிக்க போல ஒரு வெஹிக்கல், அவர் அங்கால வாரார், நான் இங்க அளவாரேன், கண்டதோட சஹாபாக்கள் சலாம் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லிக்கிறான், ரெண்டு பேர் போறீங்க, ஒரு மரம் உங்களை மறைக்குது, திருப்பி மீட் பண்றீங்க, சலாம் சொல்லுங்கோ. உங்களோட இந்தவர் தான் இப்ப மறைஞ்சி சேர்ந்துட்டீங்க, மரத்துக்கு மறைஞ்சி சேர்ந்தீங்க, ஒரு தூணுக்கு மறைஞ்சி சேர்ந்தீங்க, பில்டிங்கு மறைஞ்சி சேர்ந்தீங்க, ஒரு வாகனத்துக்கு மறைஞ்சி சேர்ந்தீங்க, சலாம் சொல்லுங்க. இப்பயும் அவருக்கு நல்லதை நாடுங்க, அவருக்காக துவா செய்யுங்க. தூங்கி தீக்கிறவர், ஒரு கொஞ்சம் பேர் தூங்கி தீக்கிறாங்க, அந்த இடத்துக்கு நாங்க போறோம், போகும்போது அங்கேயும் சலாம் செல்ற ஒழுக்கம் உண்டி. சிலவங்க சலாம் செல்லுவாங்க, கஷ்டப்பட்டு எடுத்த தூக்கம் எல்லாம் போயிரு, சொல்ற சலாத்திலே அவ்வளவு பேரும் நினைச்சிருவாங்க. இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி தீக்கிற சபைக்கு போனாங்கண்டா சலாம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த சலாம் யஸ்மவுல் யக்லான் வலா யூகிலு நாயிம், அந்த சலாம் முழிச்சு தீக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும், தூங்கி தீக்கிறவங்கள முழிப்புண்டாக்காது. தூங்கி தீக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லை, ஆனா முழிச்சு தீக்கிறவங்க மட்டும் வலைக்கும் அஸ்ஸலாம், சாஃப்டா மெதுவா தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுவார்கள். அதே நேரத்தில்
ஒரு மீட்டிங் போறோம், முஸ்லீம்களும் மீக்கிறாங்க அந்நியவங்களும் மீக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்களுக்கு நாங்க சலாம் சொல்லலாமா? என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்துக்கு போனாங்க, முஸ்லீம்களும் மீந்தாங்க யஹூதிகளும் மீந்தாங்க, சலாத்த சொன்னாங்க. எங்கட சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லி கொள்றது. இதே நேரத்தில் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெண்கள் நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை போறார், சலாம் சொல்லலாம். ஆனா அவங்க பதில் சொல்றது வாஜிப்ன்றது இல்ல, விரும்பினவங்க பதில சொல்லிக் கொள்வாங்க. பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போனா நிறைய ஒரு ஜமாத்தாக இருந்தாங்கடா, சலாம் சொல்லிக் கொள்றதுல தப்பில்லை. அடுத்தது இன்னொத்த சலாத்தை நாங்க எத்தி வைக்கிறது, அதுவும் ஒரு நாங்க ஏற்கனவே பார்த்தது போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாட்ட வந்து சொன்னாங்க. ஆயிஷாக்கு சொல்றாங்க, ஆயிஷா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சலாம் சொல்றாங்க. அந்த சொன்ன சலாத்தை ரசூல் அப்படி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பாஸ் பண்ணினாங்க. எனவே உத்தர தந்த அமானிதம் இதை நாங்கள் கொண்டு போயிட்டு ஒப்படைக்கிறது கட்டாயம். பாத்ரூம் அருவறுப்பான இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நாங்கள் சலாம் சொல்றதுகளை தவிர்த்து கொள்றது. சலாம் தெளிவாய்க்கணும், அந்நியவங்க எங்களுக்கு சலாம் சொல்லிட்டாங்க. அந்நியவங்க இப்ப நாங்க என்ன செய்யறது? அந்நியவங்க சலாம் சொன்னா அதுல குறிப்பா ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில யஹூதிகள் வந்தாங்க, யஹூதிகள் வந்து சலாம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு இல்ல அஸ்ஸாம் அலைக்கும், அஸ்ஸாம் அலைக்கும். அது எங்கள்டையும் நிறைய அந்த சலாமி நான் நியத்தோட சொல்றல்ல, அந்த ஒழுங்க சொல்றல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் சாமி, அது துஆ முழுமையா அழகா ஒவ்வொரு எழுத்தெழுத்தா சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும். யஹூதிகள் சொன்னது அஸ்ஸாம் அலைக்கும். ஆனா அஸ்ஸாம் என்று சொன்னா உங்களுக்கு மவுத்து உண்டாகட்டு, சாம்ன்றது மவுத்து, அஸ்ஸாம் அலைக்கும், நீங்க மவுத்தா போங்கோ அப்படின்னு யஹூதிகள் மறைச்சு பேசினாங்க. இது ஆயிஷா நாயகிக்கு விளங்கிட்டு, இது இவன் எந்த மாப்பிள்ளைய மவுத்தாக்க வந்திக்கிறாங்க. அப்போ உடனே இவக்கு கொண்டு அலைக்கும் அஸ்ஸாம் வல்லானா, நீங்கள் நாசமா போங்கோ, நீங்களும் திட்டு பதுவாக்கோ ஆளாகுங்கோ அப்படின்னு கோவத்துல திட்டி போட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா என்ன இது அமைதி இல்ல யார சொல்லலாம், உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? ரசூல்லா சொன்னாங்க, நான் அவங்களுக்கு சொன்னதை கேட்டியா? நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்? அவங்க எனக்கு அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்ல கொல நான் அவங்களுக்கு பதில் கொடுத்தேன், வ அலைக்கும், இவ்வளவுதான், வ அலைக்கும், சேம் டு யூ, நான் சாவு நீ சொல்றியா, நீயும் சாவு, வ அலைக்கும், ஒழுக்கமா பதில். இது போல அந்நியவங்க சொன்னதுக்கு சலாம் சொல்ற பழக்கங்கள் இருக்கும், நாங்க பதில் சொல்லாட்டி புறப்படுறது மிக வ அலைக்கும் என்று சொல்லிட்டு போயிடலாம். எனவே இந்த சலாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏண்டவங்களோட வாழ்க்கையில தந்த மிகப்பெரியதொரு நியமத். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களோட வாயால ஒரு வார்த்தை வந்துருமெண்டா அல்லாஹ் அவங்களை கபூல் செய்யறான், துவாக்களை கபூல் செய்யறான். இந்த சபையில எத்தனையோ பேர் இருப்பாங்க, நாங்கள் அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற, அவங்க எங்களுக்கு வாலைக்கும் அஸ்ஸலாம் என்ற, எத்தனையோ பேர்கிட்ட வாயால ஒரு துவாவை நாங்கள் வாங்குவோம், நாங்கள் சலாத்தை கொடுத்து அவர்த துவாவை நாங்கள் எடுக்கணும், வாலைக்கும் அஸ்ஸலாம், மாஷா அல்லாஹ், இவரோட துவா கபூல் ஆகிட்டா எங்கட வாழ்க்கை சக்சஸ், எங்கட கஷ்டங்கள் நீங்கிருச்சு, எங்கட நோய்கள் தொலைஞ்சிருச்சு. எங்களுக்கு எத்தனையோ பேருக்கு நோய் குணமாவிக்கும் கிடைச்ச சலாத்தால, எங்களுக்கு அது தெரிய, எவ்வளவு பேருக்கு இறங்க இந்த முசீபத்தை இறங்கா முட்டிக்கும் எத்தனையோ பேர் எங்களுக்கு சொன்ன சலாத்தால, எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் நீங்கிக்குது, எவ்வளவு தேவைகள் பூர்த்தியாவிக்குது, எல்லாம் எங்களுக்கு எத்தனையோ பேர் கேட்ட இந்த சலாத்தால தான். அல்ஹம்துலில்லாஹ் நம்பிக்கை வச்சு இது ஒரு இபாத தேவையோட இஹ்லாஸோட அழகாக அடி மனசால நாங்க ஒரு துவா செய்கின்ற ஒரு எண்ணத்தோட முகப்பத்தை வளர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு நோக்கத்தோட அல்லாஹ் ரசூலோட கட்டளை இவைகளை செய்து வருவோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.